தான் தொடர்கிறது. முயல் குட்டி, முயல் குட்டி, கதவை தர. கதவை தர முயல் குட்டி. சில்லுக்குட்டி, நீங்க உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? இத நான் ரகசியமா வச்சுக்கணும், யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது. ஆமா, இது ஒரு ரகசியம், பாட்டி கிட்டயும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதை வெட்டி சாப்பிட்டுடுவாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் தாத்தா, யார்கிட்டயும் சொல்லாதீங்க. சரி சரி, எனக்கு புரிஞ்சது, யாருக்கிட்டயும் நான் இதை சொல்ல மாட்டேன். தாத்தா, நம்ம கோட் நேம் முயல் குட்டி தான். யார் இந்த பாட்ட பாடுறாங்களோ அவங்க தான் உள்ள வர முடியும், புரிஞ்சுதா? நான் கூட பாடணுமா? யாரு என் பிஸ்கெட்ட சாப்பிட்டது? உனக்கு வெக்கமா இல்ல? டிஎன்டி என்ன, அது நம்ம சாப்பிடுறதுக்காக கொண்டு வந்தா. எப்படி உன்னோட தானே சொல்ற? நானும் தானே ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தேன். அது எல்லாத்தையும் நீ தான் சாப்பிடுற. நம்ம மத்தவங்க கூட பகிர்ந்துக்கணும்ல. இங்க வந்து பாருங்க. என்ன பண்றது, இதுக்கு காலையில இருந்து எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது, அப்படியே நடுங்கிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை உடம்பு சரியில்லையோ? தல்ல நான் பாக்குறேன். ஒருவேளை இதுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இப்ப நம்ம என்ன பண்ணணும்? அது வந்து எனக்கும் தெரியாது. இதை நம்ம வீட்டு குடியில போயிட்டு அப்பா அம்மா கிட்ட கேக்கலாமா? ஒருவேளை உங்களுக்கு இது தெரிஞ்சதுன்னா அவங்க சாப்பிடுவாங்க. ஆனா இதுங்களை குணப்படுத்தலனா இதுங்க உடனே இறந்துருமே. கவலைப்படாதீங்க, முதல்ல நான் இத கவனிச்சுக்கறேன். அதுக்குள்ளயே நீங்க வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு வாங்க. இல்லன்னா உங்க அப்பா அம்மா வீட்டுல கவலைப்பட்டுகிட்டு இருப்பாங்க. டுங்டாங், நீயும் போயிட்டு வா, போய் சாப்பிட்டுட்டு வா. உன்னோட பாட்டிய வருத்தப்பட வைக்காத. சரி தாத்தா. இத பாருங்க, வெயில் ஜாஸ்தியா இருக்கு, நீங்க உள்ள வந்து சாப்பிடுங்க. சீக்கிரம் சாப்பிடுங்க, சூடா இருக்கு. இது நான் கொண்டு வந்த முயல் குட்டி மாதிரி இருக்கு, இத யார் கொண்டு வந்தது? இதுங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு டியான்டியான் சொன்னா, அதுக்காக அவங்க என்கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது அங்க நல்லா தானே இருந்தது. ஏங்க இந்த குப்பையெல்லாம் இங்க போட்டது யாரு? இந்த இடம் முயல் குட்டியோட ரகசியமான இடம்னு அவங்க சொன்னாங்க. என்ன ரகசியமான இடமா? இத கொண்டு வந்து இங்க சாப்பிடுறதுக்காக இப்படி போய் சொல்லிருக்காங்க. குறும்புக்கார பையாம, அவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். பசங்க ரொம்ப பயத்தோட இருக்காங்க, பெரியவங்க இந்த முயல் குட்டிய சாப்பிட்டுருவாங்களோன்னு, அதனாலதான் இத மறைச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் உள்ள வர்றதுக்கும் முயல் குட்டின்னு பாடணும்னு சொன்னாங்க. குறும்பான பசங்க. ஒருவேளை இந்த பசங்க அந்த நொறுக்கு திணிய சாப்பிட்டிருப்பாங்களா என்ன? எங்க போயிடுச்சு? அதுங்க எங்கேயுமே காணும், அதுங்க காணாம போயிடுச்சு.
இருக்காது, கூண்டும் காணுமே, வாங்க தாத்தா கிட்ட கேக்கலாம். அவரு வெளியில போயிருக்காரு, நீங்க எதுக்காக அவரை தேடுறீங்க, என்ன காரியம் சொல்லுங்க. முயல் குட்டிங்க, இதுங்க எப்படி இங்க வந்துச்சு? அதுங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ தேவையில்லாததா சாப்பிட்டுருக்குங்க. அதுங்க புல்லும் காய்கறி மட்டும் தான் சாப்பிடும், மனுஷங்க சாப்பிட்டதை ஏதோ சாப்பிட்டுருக்குங்க. நீங்க சாப்பிடுற நொறுக்கு தீனிய இந்த ரெண்டு முயல் கொட்டியும் தானும் சாப்பிட்டுருக்கு, அதனாலதான் இதுங்களுக்கு இப்படி உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. பரவாயில்ல, இப்ப இதுங்களை கூட்டிட்டு போங்க. எல்லாரும் இங்க பாருங்க, முயல் குட்டி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது, அதோட நீங்களும் கம்மியா சாப்பிடணும். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா உங்க வயிற்றுக்கு தான் கோளாறு ஏற்படும். சரி, நீங்களும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்களா இல்லையா? இனிமே ஸ்நாக்ஸ் யாரும் சாப்பிடக்கூடாது. எல்லாம் தப்புதான், உன்னாலதான் இப்ப எனக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிட முடியல. அது ஓகே, நான் இனிமே முயல் சாப்பிட மாட்டேன், உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன்.